ஹாய் மெனு கட் வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நூவா அப்படின்ற பிராண்டோட சானிட்டரி நாப்கினோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த பிராண்டை வந்து நிறைய பேர் செலிப்ரிட்டிஸ் சொல்லி, யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்களுக்கும் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் வந்து இது எத்தனாவது பாக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, இது 4 to 5 பாக்ஸஸ் வாங்கிட்டேன் நான். இது என்னோடய 5th பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். காம்போவில் நான் போட்டிருக்கேன். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதனால் 4 பாக்ஸஸ் வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் பர்சனலாக என்னோடய ஒப்பீனியன் என்ன, எனக்கு அது எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படிங்கிறது தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோவில். இப்போ வந்து உங்களுக்காக தான் வீடியோ எடுக்கிறதுக்காக நான் இந்த பாக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக பிரிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ உங்கள் முன்னாடியே நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, பாக்ஸ் பிரித்தாச்சு. நூவோவில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நான் போட்டிருக்கிறது வந்து நிறைய அதில் வந்து பிளான் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு நூவோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இது வரைக்கும் போய் பார்க்காதவங்க நீங்கள் போய் ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து மாதம் மாதம் உங்களோட பீரியட்ஸ் டேட் வந்து, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த் நீங்கள் 9th வந்து பீரியட்ஸ் ஆகுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் போடும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப முன்னாடியே ஒரு 20 days பீரியட்ஸ் ஆகிற டைமுக்கு கரெக்டாக உங்களுக்கு நாப்கின் வேணும்னா, ஒரு 25 days முன்னாடி ஆர்டர் போட்டிங்கன்னா தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் டெலிவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் வந்து நூவாவோட கஸ்டமர் ஆகிட்டிங்க அப்படின்னா, செகண்ட் ஆர்டர்ஸ் தேர்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக அந்த டேட்டில் வந்துடும். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எந்த டேட்டில் போட்டிங்களோ அதே டேட்டில் எவ்ரி மந்த் வந்து ஒரு சிங்கிள் பாக்ஸ் வந்து உங்களுக்கு டெலிவர் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஆஹா பீரியட்ஸ் டேட் கிட்டே வந்துருச்சு, நான் ஆர்டர் போட மறந்துட்டேனே அப்படின்லாம் கவலையே வேணாம். அதுலேயே வந்து ஆட்டோ ஆர்டர் இருக்குது. பிளான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பிளான் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த பிளான் ஆட்டோ ரிப்பீட் ஆகி எவ்ரி மந்த் அதே பேக்கேஜ் வந்து உங்களுக்கு டெலிவர் ஆகிடும். நான் ஃபஸ்ட் ஒரு பாக்ஸஸ் போட்டுட்ருந்தேன். அப்புறம் இப்போ தான் லாஸ்ட் 2 times வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பாக்ஸ் மாதம் மாதம் வரதுக்கு பதிலாக 3 இந்த மாதம் வந்துருச்சுன்னா, இனி அடுத்து 3 கழிச்சு தான் அடுத்த பேக்கேஜ் எனக்கு டெலிவரி ஆகும். இப்போ நான் இடையில ஃபஸ்ட்டு ஒரு பிளான் வச்சுருந்து தேவையில்லை, நான் மாற்றணும்னா அதுக்கப்புறம் இன்னொரு பிளான் கூட நீங்கள் மாற்றி பாஸ் பண்ணி மாற்றிக்கலாம் பிளானை. நான் அது எல்லாமே உங்களுக்கு வந்து லைவ் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி 3 வந்திருக்கு. பேக்கேஜிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் பாக்ஸ் வந்து இருக்கும், நல்லாயிருக்கும், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிலேயே மென்ஷன் பண்ணியிருந்திருக்கோம், 421 என்னென்னா, இந்த 3 சேர்த்து டெலிவரி ஃபீ வந்து இல்லாமல், 3 சேர்த்து ஆர்டர் பண்ணுறப்ப உங்களுக்கு டெலிவரி ஃபீ இருக்காது. ஸோ 3 சேர்த்து எனக்கு வந்து 420 rupees தான். இந்த 420 rupeesக்கு ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் என்னென்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதுவும் நீங்கள் உங்கள் பிளானில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 3 ஆஃப் நாப்கின்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஹெவி ஃப்ளோ, மீடியம் ஃப்ளோ, லைட் ஃப்ளோ. உங்களோட மென்ஸ்ட்ரேஷன், அதாவது உங்களோட பீரியட் ஃப்ளோ வந்து எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து எத்தனை நாள், இப்போது வந்து நான் எல்லாத்தையும் உங்களோட பீரியட் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஹெவி ஃப்ளோ எத்தனை வேணும், மீடியம் ஃப்ளோ எத்தனை வேணும், லைட் ஃப்ளோ எவ்வளோ வேணும்னு. ஸோ வந்து நம்ம எல்லாமே ஹெவி ஃப்ளோவாக போட்டுட்டோம் அப்படின்னா, லாஸ்ட் 2 வந்து நீங்கள் ஹெவி ஃப்ளோ அவ்வளோ ஆகாது, லைட் ஃப்ளோ தான் ஆகும். அப்போ வந்து நம்ம வந்து ஹெவி ஃப்ளோ பேட்ஸ் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும். மீடியம் ஃப்ளோ வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த இன்பிட்வீன் டேஸ் இந்த செகண்ட் டே தேர்ட் டேலாம் வந்து மேக்ஸிமம் வந்து மீடியம் ஃப்ளோ இருந்தாவே போதும். லாஸ்ட் 2 எல்லாம் வந்து நமக்கு லைட் ஃப்ளோ இருந்தாவே போதும். உங்களுக்கு வந்து ஒரு வேளை 5 சைக்கிளாக இருந்ததுன்னா, இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுலேயே கொடுத்துருப்பாங்க பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, 100% கம்ஃபர்ட், 100% ரேஷ் ஃப்ரீ, 100% டாக்ஸின் ஃப்ரீ. இதை நான் வந்து கண்டிப்பாக இவங்க போட்டிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே 100% ட்ரூவாக தான் போட்டிருக்காங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஆக்சுவலி வந்து வேறு சில டாப் பிராண்டோட நாப்கின்ஸ் யூஸ் பண்ணப்போ எனக்கு வந்து அந்த ஒரு 3-4 வந்து ரொம்ப ரேஷஸ் வந்து ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடம் வந்து ரொம்ப வந்து இச்சிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து நூவாக்கு சேஞ்ச் பண்ணேன். என் ஃப்ரெண்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, ஸ்வேதான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து நீ யூஸ் பண்ணி பாரு, நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீயும் வந்து யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதனால நான் சரி ஃப்ரெண்டு சொல்கிறாங்களேன்ட்டு நானும் ஆர்டர் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு அது ரொம்பவே 100% சாட்டிஸ்ஃபைடு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்ஸுமே வரல.
இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து போட்டிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா வி கோ வித் யோர் ஃப்ளோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் டார்க் ஆரஞ்ச் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து ஹெவி ஃப்ளோ எக்ஸ்எல் சைஸ் பேடு, லைட் க்ரீன் போட்டிருக்கிறது வந்து மீடியம் ஃப்ளோ எல் சைஸ் பேடு, ரொம்ப லைட் ஆரஞ்ச் போட்டிருக்கிறது வந்து லைட் ஃப்ளோ, அது வந்து ரெகுலர் சைஸ் பேட். ஒருவேளை உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு ஹெவி ஃப்ளோவே எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலும் எல்லா பேடுமே ஹெவி ஃப்ளோவாக போட்டுக்கலாம். இல்லை எனக்கு ஒரு ரெண்டு ஹெவி ஃப்ளோ இருந்தால் போதும், மீதி எல்லாம் மீடியம் ஃப்ளோவாகவே வச்சுக்கிறேன்னா எப்படி தோணுதோ, உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போது நான் எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன்னா, எவ்ரி மந்த் இதே பாக்ஸ் இதே ஆர்டரில் தான் எனக்கு வரும். அந்தளவுக்கு வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னா ஹெவி ஃப்ளோ வந்து எனக்கு 3 பேடு வந்து நான் போட்டிருக்கேன், மீடியம் ஃப்ளோ வந்து 5, மொத்தம் 8 ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து லைட் ஃப்ளோ ரெகுலர் பேட் சைஸ் பேட் வந்து ஒரு 4. மொத்தம் உங்களோட பேக்கேஜிங்கில் எவ்வளோ பேட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 12 பேட்ஸு. 12 பேட்ஸை உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். எல்லா பேக்கேஜிங்குமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் உங்களோட அந்த சைஸஸும் இது மட்டும்தான், எல்லாமே வந்து சைஸ் மட்டும்தான் மாறும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், ஹெவி ஃப்ளோவே ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா வெளி பேக்கேஜிங்கே எவ்வளோ நல்லா இருந்தது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த நாப்கினே வந்து ஒரு பவுச்சில் தான் உங்களுக்கு வரும், இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஹெவி ஃப்ளோன்னு. ஸோ வந்து இந்த நூவா பேட் வந்து இப்படி ஒரு பேக்கேஜிங்கில் கொண்டு வந்தது ஒர்க்கிங் உமனுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்பவே ஒரு பெரிய வந்து ஒரு பூனாக தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த பவுச்சை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயே கொடுத்துருப்பாங்க, ரிமூவ் பேட் ஃப்ரம் டிஸ்போசல் கவர், பீல் ஃப்ளாப் ஸ்டிக்கர்ஸ், ஸ்டிக் வைட் பேக் ஆன் த அண்டர்வேர் சர்ஃபேஸ், ஃபோல்ட் ஃப்ளாப்ஸ் அவுட் டு அவுட்டர் சர்ஃபேஸ் டு அண்டர்வேர் செக்யூர் பேட். அந்த ப்ரொசீஜர் என்ன, எல்லா நாப்கினும் நம்ம எப்படி ஃபிட் பண்ணுவோமோ அந்த மாதிரி. இப்போ இந்த பவுச் ஓப்பன் பண்ணோன்னா இதுக்குள்ளே உங்களுக்கு நாப்கின் இருக்கும். இந்த வந்து அன்பேக் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும் லென்த்து. இது வந்து எக்ஸ்எல் சைஸ் பேடு ஹெவி ஃப்ளோங்கிறதுனால. இப்போது நீங்கள் நாப்கினை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட அண்டர்வேரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அவுட்டர் கவரை சும்மா ஃபோல்ட் பண்ணி இதுக்குள்ளே வச்சு நீங்கள் உங்கள் பேக்கில் வச்சுக்கலாம். வென் நீங்கள் ஒரு நாளைக்கே 2வது பேட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் யூஸ் பண்ண நாப்கினை எடுத்து இந்த பவுச்சுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுருந்து இந்த பிளாஸ்டிக் கவர்லேயே திரும்ப ரேப் பண்ணி அது உள்ளே போட்டுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டிக்கரை ஃபுல்லாக நீங்கள் பீல் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து கம் இருக்கும், ஃபுல்லாக பீல் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி போட்டு ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக சீல் ஆகிடும். அப்படியே நீங்கள் ஒர்க் பிளேஸில் இருந்தாலும் சரி, ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கூட இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லா லேடிஸுமே வந்து இந்த மாதிரி நம்ம ரொம்ப தயக்கப்படுவோம், ஒரு இடத்துல போய் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அதை சுற்றி எடுத்துகிட்டு போகணும், இல்லை ஒரு பிளாக் கலர் கவரில் ரேப் பண்ணோன்னாவே வந்து அது ரொம்ப ஆப்வியஸாக தெரியும், ஓகே அவங்க நாக்கு தான் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. எனக்கு அந்த மாதிரி தெரிய வேண்டாம், இது வந்து என்னோட ப்ரைவசி, என்னோட ஒரு பர்சனல் விஷயம், வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிவிட்டு எங்கே நீங்கள் டஸ்ட்பினில் டிஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து சேஃபாக டிஸ்போஸ் பண்ணிடலாம். வேறு யாராவது ஈவன் ஜென்ஸாக இருந்தாலும் சரி, வேறு லேடிஸாக இருந்தாலும் சரி, அந்த டஸ்ட்பினையோ இல்லை அந்த டிஸ்போசல் ட்ராஷ் கேனையோ பார்க்குறப்போ வந்து அவங்களுக்கும் வந்து ஆக்வர்டாக ஃபீல் ஆகாது, பார்க்குறப்போ வந்து அன்ஈஸியாக இருக்காது. அது சில பேருக்கு ஆக்சுவலாக அது என்னன்னே தெரியாது. அந்தளவுக்கு வந்து செக்யூர்டாக வந்து நம்ம இந்த நம்மளோட நாப்கினை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். இப்போது நான் ஹெவி ஃப்ளோக்கு காமிச்ச மாதிரியே தான் மீடியம் ஃப்ளோவோட சைஸ் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு காமிக்கிறேன். இது வந்து மீடியம் ஹெவி ஃப்ளோ அளவுக்கு பெருசாக இருக்காது, பட் எல் சைஸில் இருக்கும். அதுவும் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் பார்த்தாலே தெரியும், நான் எக்ஸ்ட்ரா பேப்பர் வந்து ஃபோல்ட் பண்ணிட்டேன், இவ்வளோ லென்த் இருக்கும் மடக்கி இருக்கிறப்போ. த சேம் ப்ரொசீஜர் தான் இருக்கும். இது வந்து லைட் ஃப்ளோ, ஸோ வந்து உங்களுக்கு பேட் சைஸ் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும் இது. ஸோ லைட் ஃப்ளோ தேவைப்படுற அன்னைக்கு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இது கூடவே வந்து எனக்கு ஒரு பில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் எத்தனை ஐட்டம் டெலிவரி ஆயிருக்கு, என்ன அமௌண்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ அதே மாதிரி 2 பாக்ஸஸ், ஏன்னா நான் வந்து 3 ஆர்டர் போட்டதுனால. ஒன் செகண்ட், ஐ ஹாவ் ஒன் மோர் திங். என்னது, ஆஹாஹாஹா, இது நானே இப்போ தான் பார்க்குறேன், என்னமோ இருக்கே.
இது வரைக்கும் எனக்கு லாஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணப்போ இது மாதிரி எதுவும் வந்ததில்லை. ஆக்சுவலாக இது ஃப்ரீன்னு நினைக்கிறேன். லுக் இன்சைட் ஃபார் அ ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. மேபி அந்த டைமில் ஏதோ ஆஃபர் ரன் ஆகிட்டு இருந்திருக்கு, நான் பார்க்கல. என்னோடது ரெகுலர் ஆட்டோ ரிப்பீட் பிளான் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே போட்டுட்டேன். பட் இதுக்கு வந்து அவங்க சார்ஜ் இன்க்ளூட் பண்ணலை. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலீஃப் பேட்ச். இது வரைக்கும் நான் எந்த பிராண்ட்லேயுமே ட்ரை பண்ணதில்லை, பெருசாக எனக்கு தேவைப்பட்டதும் இல்லை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து பீரியட் கிராம்ஸ் இருக்கும், அப்டமன் ஏரியாவில் வந்து ஒரு அன்இீசினஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும், வலிக்கிற மாதிரி இருக்கும், இழுத்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஹீட்டிங் பெயின் ரிலீஃப் பேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே இங்கே பிக்சர்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி நம்ம இதை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம அண்டர்வேருக்கு மேலே ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கு மேலே நம்ம ட்ரெஸ் வேர் பண்ணிவிட்டு போய்க்கலாம் போல் இருக்குது. இங்கேயே கம்ப்ளீட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் யூசேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, நான் படித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இதுக்குள்ளே வந்து பேச்சஸ் இருக்குது. பேச்சஸ்க்கு இதை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற பேச்சஸை வந்து எடுக்க சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு அதுலேயும் வந்து ஒரு ஸ்டிக் வந்து ரேப் பண்ணியிருப்பாங்க. சரி, இருங்க நம்ம ஓப்பன் பண்ணியே பார்த்துருவோம். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 113 போட்டிருக்கு. பட் எனக்கு வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணலை அவங்க. மேபி ஆஃபர் இருந்திருக்கும் போல், நான் பார்க்கல ஆஃபர் இருந்ததை. ஓகே, ஓ ஃபைன், ரொம்ப ஹெவியாக இருக்கே. ஓகே, திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். நம்மளோட அந்த பேண்டீஸோட கர்வ்ஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க. இங்கே ஆக்சுவலி வந்து ஸ்டிக்கர் இருக்குது, உங்களுக்கு க்ளூ மாதிரி தெரியுதா? இப்போ இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம எடுத்துட்டு நம்மளோட பேண்டீஸோட அவுட்டர் ஏரியாவில் வந்து ஸ்டிக் பண்ணிக்க சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஹீட் ஆகுமாமா, அந்த நம்மளோட கிராம்பை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு ஹீட்டிங் பேட்ச் மாதிரி இது. ஸோ டைரெக்டாக வந்து ஸ்கின்ல வந்து ஸ்டிக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வெறும் நம்மளோட கிளாத், அந்த நம்மளோட அண்டர்வேரோட கிளாத் மேலே தான் இதை வந்து ஸ்டிக் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அண்ட் டு நாட் யூஸ் ஃபார் மோர் தென் 8 ஹவர்ஸ், 8 ஹவர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓப்பன் பண்ணதுமே இந்த பேட்ச் வந்து கொஞ்சம் ஹீட் ஆக ஆரம்பிக்குமா. அப்புறம் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கும். ஒரு பேட்சை ஒரு நாளைக்கு மேலே, ஒரு தடவைக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலி வந்து இது எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாது அதை பற்றின எந்த ஐடியாவுமே எனக்கு இல்லை. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வந்து கேள்விப்பட்டிருக்கேன், பட் யூஸ் பண்ணதில்லை, பார்த்ததும் இல்லை. ஸோ இது நான் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா வியூவர்ஸ்க்குன்னு கேட்டால் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் எல்லாரோட பெயினுமே வந்து பேரபிளாக தான் இருக்கும். பட் அப்படி வலி தாங்க முடியாதவங்களுக்கு வந்து நேச்சுரல் ரெமடிஸ் ஏதாவது இருக்கும், நீங்கள் பெட்டராக அதுக்கு போய்க்கலாம். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இல்லை இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து கிளியராக எல்லாமே கேட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இது வரைக்கும் நாப்கின் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நாப்கினை பற்றி என்னோடய ஓப்பனான ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ, எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் வந்து கொடுத்துட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எந்த ஒரு ஸ்பான்சர் வீடியோவோ இல்லை பார்ட்னர்ஷிப் வீடியோவோ கிடையாது. பிகாஸ் நம்ம வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துட்டுருக்கிற ஒரு யூடியூபர். ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால தெரியாத நிறையா பேருக்கு இதை பற்றி ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இது கூடவே நான் வந்து அந்த நூவாவோட ரெக்கார்டட் வீடியோ வந்து அந்த லிங்க் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு ஐடியாவுக்கு நான் உங்களுக்கு வந்து பின்னாடியே அட்டாச் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ நீங்கள் கூகுளில் போய் நூவா பேட்ஸ் இல்லை நூவா உமன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சைட் ஒன்று வரும், nuwawoman.com. அதில் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். அதில் ஆல்ரெடி நான் என்னோடய ஐடி கொடுத்து நான் லாகின் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஓப்பன் பண்ணதுமே என்னோடய அக்கௌண்ட் காமிக்குது. உள்ளே போனீங்கன்னா மை ப்ரொஃபைல், மை நூவா பிளான், மை ஆர்டர்ஸ் இருக்கும். ஆர்டர்ஸ் நீங்கள் மை ஆர்டர்ஸில் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் மை நூவா பிளானில் போய் உங்களுக்கு என்னோடய ஆர்டர் எப்படி இருக்குங்கிற ஃபார்மேட் வந்து நான் காட்ட போகிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி எத்தனை ஹெவி, எத்தனை மீடியம், எத்தனை லைட் போட்டிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அங்கே இருக்குது. நான் வந்து என்னோடய ஆர்டரை வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வேணும்னா நான் குயிக் ரீஸ்டார்ட் கொடுத்துக்கலாம், இல்லைனா எடிட் கொடுத்து இந்த மாதிரி உள்ளே வந்துடும். இப்போ நான் வந்து மந்த்லி இல்லை 3 மாதத்துக்கு கொடுத்துருன்னா குவார்ட்டர்லியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எத்தனை கவுண்ட் பேடுங்கிறதையும் இங்கே போய் குவான்டிட்டியில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பிளான் வந்து ரெசியூம் ஆகி எவ்ரி மந்த் இல்லைனா எவ்ரி குவார்ட்டர்லி வந்து வந்துடும். ஒரு பாக்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறப்போ
உங்களுக்கு வந்து 21 rupees டெலிவரி சார்ஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். மூணு பாக்ஸ் 3 months ஒன்ஸ்ன்னு கொடுக்குறப்போ டெலிவரி சார்ஜ் வந்து வராது. அதுதான் இது ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம். ஸோ டெலிவரி அட்ரஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் ரீஸ்டார்ட், இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்ரியோட பிளான்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலிவரி ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மெனு கார்ட்.